ஹாய், நான் தனஞ்சயன் பேசுகிறேன். ஜிபி 24/7 நியூஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனல் பாருங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க, நமக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, பாருங்கள். வணக்கம். ஜிபி 24/7 நியூஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேர்களை, இன்றைக்கி நம்ம பாலியல் குற்றச்சாட்டை பற்றி மக்களின் கருத்து என்னன்னு கேட்கலாம். சிரிச்ச மூத்தோட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க, பயிர் முத்தையா கிட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இன்னைக்கு வந்து ஏன் அந்த கோபங்கள் வருது உங்களுக்கு அவர் மேலே? ஆனால் அவர் முன்னாடி இந்த தப்பு பண்ணிருப்பாரு. ஏன்னா வந்து அப்போ அவங்க ஏன் சொல்லுனா, சினிமா துறை இருக்கு, சினிமா துறை இருக்கு, விஷால் இருக்காரு, விஷால் வந்து இதில் கொஞ்சம் தலையிடுவாங்க. அதாவது யார் யாரோட தப்பு பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க மனசாட்சிக்கு அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா கரெக்டுன்னு தெரியும். தமிழ்நாட்டில் பார்த்தா இந்த பாடகி தங்கச்சி பாடகி பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. எப்படின்னா, அது 2004 நடந்த சம்பவம். எவ்வளோ அன்னைக்கு பிரச்சனை இருக்குது, அந்த 2004 அன்னைக்கு அந்த பிரச்சனை தீர்த்துருக்கலாம். அம்மையார் ஜெயலலிதாமா இருக்கும்பொழுது அன்னைக்கு சொல்லியிருந்தா அவங்க தட்டி கேட்டிருப்பாங்க, நியாயம் என்ன இருக்கும், நியாயம் பக்கம் வந்திருக்கும். இன்றைக்கி வந்துக்கிட்டு 2018 எத்தனை ஆண்டுகளாக இருக்குது, ஏன் அன்னைக்கு வந்து அன்னைக்கு இதை சொல்ல வேணல? அன்னைக்கு சிஎம் வந்து யார்? ஜெயலலிதாமா இருந்தாங்கல்ல. வைரமுத்து யார் பக்கம் இருந்தார் அன்னைக்கு? அம்மா பக்கம் இல்லை. இருந்தாலும் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தானே. அன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல, இன்றைக்கி அன்னைக்கு எனக்கு வலிமை இல்லை, இன்றைக்கி வலிமை இருந்தால் என்ன வலிமை இல்லை? ஒரு ஏழ்மையாக ஒரு ஏழ்மை ஒரு பொண்ணு போய்க்கிருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து கையை பிடிச்சிடுறான், கத்துனா எல்லாமே வந்து நிற்க போகிறோம். அதுக்கு ஏழ்மை பணக்காரங்கன்னு பார்க்குறாங்களா என்ன? அதெல்லாம் இது வந்து இப்போ ஒரு புதிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும். அது யாரோ பின்பலமாக இருந்துட்டு அவங்கள வந்து நீங்கள் இப்படி பேசுங்க பேசுமான்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் அவங்க பேசல. கல்யாணத்துக்கு கூட சிரிச்ச மூத்தோட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க, பயிர் முத்தையா கிட்ட நல்லா ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஏன் அந்த கோபங்கள் வருது உங்களுக்கு அவர் மேலே? அன்னைக்கும் வந்துருக்கணும் அந்த கோபம். தங்கச்சியே அன்னைக்கு இன்னைக்கு இவ்வளோ ஆவேசமாக பேசுகிறேன் என் தங்கச்சி, எத்தனையோ பேருக்காக பேசுகிறேன் தங்கச்சி, பேசுங்க, நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்களும் அக்கா தங்கச்சி பிறந்திருக்கிறோம். அது அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருக்கணும். அமெரிக்காவிற்கு எந்த நாடாக எந்த உலக நாடாக இருந்தேனுங்க, தப்பு தப்பு தானே. நீங்கள் அந்த நாட்டிலே நீங்கள் குற்றம் சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி வந்து ஐயா கூப்பிட்டாரு. அது அவர் மேலே வந்து இன்றைக்கி ஏதோ என்ன, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஏதோ மறைப்பதற்காக, ஏதோ இவ்வளோ பிரச்சனைக்கு அதை மறைப்பதற்காக, பெரிய பெரிய முதலைகள் பண்ணுறதெல்லாம் மறைப்பதற்காக இன்றைக்கி இவரை ஒரு இதை பகடை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க ஐயா வைரமுத்து அவர்களை. இது நம்ம என்னத்தை சொல்கிறது? தங்கச்சி வந்து நான் தப்புனா தப்பு தான், அது ஐயா வைரமுத்தாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஒரு குற்றச்சாட்டு வச்சா குற்றம் நீதி விசாரணை சொல்லி நிதி விசாரணை வந்து அதை தீர்த்து சொல்லப்போகுது. யாருக்கு தீர்ப்போ நல்லது, யாரு கெட்டது யாரும் சொல்லப்போகுது. அதை விட்டுவிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துக்கிட்டு 2004 வந்துட்டு நடந்த சம்பவத்தை இப்போ வந்து அது கேட்டால் இப்போ அவர் உயிரோடு இருக்கிறாரு, அந்த ஏதோ ஒரு ஆயிருந்துச்சுன்னா அந்த கேஸ் இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ சொல்லியிருக்க முடியாதுல்ல. இன்றைக்கி வந்து சொல்கிறீங்களா இந்த இதை வந்து 2004 இன்றைக்கி சொல்கிறீங்க? அன்றைக்கி சொல்லியிருக்க முடியானே, வைரமுத்து ஐயாவுக்கு நீதிமன்றம் என்ன சொல்றதோ அது தண்டனை கொடுத்தா, அவர் குற்றம் செஞ்சால் தண்டனை அவர் அணிவிக்க போகிறாரு. அப்போ கூட நாங்கள் வந்து நியாயத்துக்காக நாங்கள் பேசுகிறோம், இன்றைக்கி நியாயத்து தான் பேசுகிறோம். செஞ்சுருந்தா நீதிபதி போய் அங்கே கோர்ட்டில் போய் நீங்கள் அணுகுங்க, அவர் மேலே கேஸ் போடுங்க, வழக்கு போடட்டும், தீர்ப்பு எதை வரதோ ஏற்றுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் தொலைக்காட்சி பூரா அவரை போட்டு என்னென்னமோ பேசணும்லாம் பேசிட்டு நாளைக்கு வந்து சாரி அப்படின்னா அது இன்னும் ஆயிருமா? அதெல்லாம் வந்து இது என்ன சொல்கிறேன், குற்றங்கள் எங்கே இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் வந்து குரல் கொடுக்குறீங்க, இவ்வளோ தங்கச்சியெல்லாம் சொல்கிறாங்க. அன்றைக்கே நீங்கள் பண்ணியிருக்கணும். அன்றைக்கி கேட்ட மீடியா இல்லை. ஏன் மீடியா இல்லை? மக்கள் இருக்கமே, மீடியா வச்சு எல்லாமே சம்பவங்கள் நடக்குதா என்ன? தட்டி கேட்குறாங்களா என்ன? ரோட்டில் ஒரு பெண் போய்க்கு ஒரு பிரச்சனை நடக்குது, நாங்கள் ஓடி போய் தட்டி கேட்கலையா? பொதுமக்கள் தானே நாங்களும். அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறோம், தப்புனா தப்பு தான். அதை வந்து நீங்கள் இப்போ வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு அவர் பண்ணிட்டாரு, கசிட்டார், கையை கூப்பிட்டாரு, ரூம் கூப்பிட்டாரு, அதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் புகார்கள், பாலியல் புகார்கள் வந்துட்டு சமீபமாக பார்த்தீங்கன்னா சின்மையை வந்து வைரமுத்து மேலே புகார் கொடுத்துருக்கோம். 2005 நடந்த சம்பவம் இப்போ புகார் வந்திருக்கு, அதை பற்றி உங்க கருத்து? இப்போ பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் மேலே சின்மை வந்து புகார் அளிச்சிருக்காங்க. 12 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அதை பற்றி உங்க கருத்து? அதை பற்றி என் கருத்து என்னன்னா, அது அப்பயே சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், அம்மா எல்லாம் இருக்கும்போது கூட சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ நாள் பற்றி சொல்கிறது அது ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்கிறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பாலியல் குற்றச்சாட்டுகள் சினிமா துறை சார்ந்தவங்க வந்துட்டு சமீபமாக பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் மேலே சென்மையை வந்து குற்றச்சாட்டு, அதை பற்றி உங்க கருத்து? அதாவது யார் யாரோட தப்பு பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க மனசாட்சிக்கு அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா கரெக்டுன்னு தெரியும். ஆனால் பெண்கள் வந்து இப்போதைக்கு எல்லாரும் ஓப்பனாக பேசுறது வந்து இது பற்றி பேசுகிறாங்க. அதை வந்து யாரும் யாரோடையும் பேச முடியாது. ஆனால் பெண்கள் வந்து பேசுகிறாங்கன்னா காரணத்தோடு தான் பேசுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய அதிகாரியாக அவர் இருந்தும் அவர் இது தப்பு பண்ணுறாருன்றதை நம்ம பார்க்குவோம். அது வந்து ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் நடக்கிற விஷயம். அது வந்து உண்மையாக இருக்குமா இருக்காதான்னு கடவுள் தான் பார்க்குறாங்க. அதாவது வந்து அவங்க வந்து இவ்வளோ நாள் வைக்கலன்னு எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அவர் முன்னாடி இந்த தப்பு பண்ணிருப்பாரு தான் என்ன நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ அவங்க ஏன் சொல்லுனா, அப்போ வந்து அவங்க டிஎம்கே ஃபீல்டில் இருந்தாங்க, அவர் வந்து டிஎம்கேக்கு வந்து ரொம்ப ஃபிக்ஸு, அதனால் வந்து அவங்க இந்தமாதிரி மிரட்டி சொல்ல விடாமல் கூட பண்ணுறாங்க. அவர் பண்ணிருப்பாரு தான் நான்
இந்த மாதிரி தொழிலாக பண்ணுறோம். அவர் வந்து டிஎம்கேல வந்து செம்ம க்ளோஸ் வந்தார். அதனால வந்து அவர் சொல்லி அவங்க சொல்லியிருந்தாலும் அது வெளியே வந்திருக்காரு அந்த மேட்ச். இப்போ அது அந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னா இப்போ வந்து ஏடிஎம் கேட்டில் இருக்காங்க. அப்போ அவங்க இந்தமாதிரி ப்ரெஸ்ஸு நியூஸு எந்த சேனலில் பேட்டி கொடுத்தனாலும் எது கொடுத்தனாலும் அப்படியே ஆஃப் பண்ணிருப்பாங்க மேட்ரு வெளியே வருவாங்க. 2005 அவங்க பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி புரட்சித் தலைவர் ஜெயலலிதா வந்து ஏசியாலே ஒரு டாலஸ்ட் லீடர். அவங்க கிட்ட போயிட்டு இவங்க ஒரு மகளிராக சொல்லியிருந்தாங்கன்னா பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணிருப்பாங்க. அவங்க இப்போ சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ வந்து இந்த இன்டர்நெட்லலாம் வந்து பெண்களுக்கு நடக்கிற சம்பவத்தை பற்றி எல்லாம் கேட்டு இது பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு போட்ட கருத்து தான் இப்போ இப்போ இவ்வளோ பேர் ரீச் ஆகுது. நிறைய பேர் அந்தமாதிரி போகிறாங்க. இப்போ சினிமாக்காரங்க மேலே எல்லோரும் வந்து நானும் சினிமாவில் தான் வந்து விஷுவல் எக்ஸாம் ஸ்டூடெண்ட் தான் நானும் அதெல்லாம் வந்து இப்போ சினிமாவில் நிறைய சம்பவம் இந்த மாதிரி நடக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சினிமாவில் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கேட்டு போனாலே அவங்களே அந்த பொண்ணுங்க கூப்பிட்றாங்க, தப்பான இதெல்லாம் கூப்பிட்றாங்கட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தப்பு நடக்குது. இவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி அவர் டிஎம்கேல இருந்தார். அப்போ வந்து அந்த இதுலேயுமே தப்பே பண்ணியிருந்தா கூட அது எல்லாருமே மறைச்சிருப்பாங்க. ப்ரெஸ்ஸு அவங்க கட்சிக்காரங்க இந்தமாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். ஏன்னா அப்படின்னு பார்த்தோன்னா நான் நாட்டில் எவ்வளோ இந்தமாரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் நாளாகவே இந்தமாரி பாலியல் புகார் வந்து எல்லா ஒரு பெரிய பிரமுகர் மேலேயும் வந்துட்டுருக்கு. அப்போனா அவங்களாம் எதுவும் அரசியலில் இருப்பாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இதில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக வந்து அவங்க வந்து இவர் மேலே வந்து குற்றச்சாட்டுறாங்க, அவர் இந்தமாரி தப்பான இது விஷயத்துக்கு அழைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே இருக்கிற ஏதாவது மோட்டிவாக இருக்கலாம், வேறு எதனாச்சும் ஒரு இதுவாக இருக்கலாம், இல்லை அவங்க வேறு ஒரு அரசியலில் இருக்கலாம். எப்படி சொல்கிறது, இப்போது இவங்களை பிடிக்காத ஒரு அரசியல் கட்சியில் அவங்க இருக்கலாம், மாற்று கட்சியில் இருக்கலாம். அவங்க தூண்டுதல் மூலமாக கூட இந்தமாரி இவங்க போய் போகிற அவர் மனசு கூட்டலாம். அதனால் ஏன்னா அவருக்குன்னு ஒரு வயசு இருக்குது. அந்த ஏஜி அவர் அதுவும் இதுவும் பார்க்கும்போது அதுவும் இல்லாமல் அவர் இது வரைக்கும் அந்தமாரி யாரும் எந்த தப்பும் சொன்னதில்லை. இவர் இப்போ இந்தமாரி பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் அந்தமாரி பண்ணியிருக்க மாட்டார். இது பொலிட்டிக்கலாக ஒரு யாரோ பண்ணுற ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும் எனக்கு தோணுது. சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் மேலே சென்மை அவர்கள் வந்து பாலியல் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. 2005 நடந்த சம்பவம், அதை பற்றி உங்கள் கருத்து? தப்பு பண்ணவங்க தப்பு தண்டனைப்பட்டு தான் ஆகும். நிறைய பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப நடக்குது, கண்டிப்பாக அது தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அது யாரும் பண்ண மாட்டாங்க. அதான் இப்போ எல்லாம் வசதியானவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் முடிச்சுடுவாங்க, இல்லாத போட்டவங்க அதுதான் இருப்பாங்க. என் கருத்து என்னென்னா வாய்ப்பு இருக்குது, ஆனால் நிரூபிச்சு காட்ட சொல்லிருக்காங்க. வைரமுத்து பார்த்தீங்கன்னா அவர் கிடையாது, அவர் இருந்துச்சுன்னா அவர் நல்ல பேர் இருக்குது. எங்களோட கருத்து மட்டும் கிடையாது, மக்கள் கருத்து இதாக அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆமாம், அவங்க சரி குற்றம் சாட்டுறது ஓகே கரெக்டாக கூட இருக்கட்டும், அதை வந்து நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம சொல்ல முடியாது. அதை மெயினாக ஒரு விஷயம் முதல்ல வந்து எல்லாருமே வந்து இதை கரெக்டாக ஆராய்ஞ்சு பார்க்கணும். அது இல்லாமல் அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு ஆள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னையோட கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, அவர் எழுதிய பாடலும் இவங்க நிறையா பாடியிருக்காங்க, நிறையா ப்ரோக்ராம் போயிருக்காங்க. இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் அவங்க எடுக்கணும், இது எதனால் எடுக்கிறாங்க முதல்ல இதை ஆராயணும். அதுமாரி அவர் இதுமாரி பண்ணியிருக்காரா கட்டாயமாக அவருக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கணும். முதல்ல முக்கியமாக எல்லாத்தையும் கரெக்டாக பார்க்கணும். அதுக்குள்ளேயே இந்த சைடு ஒரு பத்து சின்மைக்குன்னு ஒரு 10 பேர், வைரமுத்துன்னு ஒரு 10 பேர் போயிட்டு நான் பேசுகிறேன் நீ பேசணும்னு பேசினா அது கரெக்டாக இருக்காது. முதல்ல கரெக்டாக போயிட்டு அது கோர்ட் மூலயமா போயிட்டு அது என்ன பார்க்கணுமோ என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற புது புது நடிகைன்னு வச்சுக்கோங்க, இல்லை படையின்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் இதே ஒரு பாலியல் தொல்லை பாலியல் தொல்லை பாலியல் தொல்லை சரி இருக்குது, பாலியல் தொல்லை இருக்குது. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், அரசாங்கம் என்ன பண்ணணும், அதில் வந்து அரசாங்கமும் தலையிடணும். ஏன் சினிமா துறை இருக்குது, சினிமா துறை இருக்குது, விஷால் இருக்கார், விஷால் வந்து இதில் கொஞ்சம் தலையிடலாம், எடுத்து பேசலாம், என்ன நடந்துச்சு என்ன விஷயம் ஆராயலாம். மற்ற இந்த படத்துக்கு மட்டும் இவர் படத்துக்கு பிரச்சனை அவர் படத்துக்கு பிரச்சனைன்றதை மட்டும் தான் பேசுகிறாங்க, கண்டி இந்த விஷயத்த யாரும் பேச மாட்டாங்க. முதல்ல வந்து ரெண்டு பேருமே விசாரிக்கணும், வைரமுத்தையும் விசாரிக்கலாம் சின்மையும் விசாரிக்கலாம். அப்படி விசாரித்தா தான் உண்மை என்னென்னு தெரியும். அதுமாரி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தான், இல்லை தான் அதுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். அதேமாரி அவங்கவுங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கொடுக்கணும், அதுதான் முக்கியமாக. ஜிவி 24/7 நியூஸ் என்டர்டெயின்மெண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.